ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தௌசண்ட் டெஃபனிஷன் டேட்டா கன்க்ளூஷன் சீரீஸ் வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபார் ஐம்பது டெஃபனிஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த தாட் ப்ராசஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக வரும் வரலைன்னா தான் ஆச்சரியம் நான் வந்தேன்னா இது வந்து ஒரு நேச்சுரலாக தோணுறது தான் ஸோ அதுக்கு என்னோட இருந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் தோணும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நேற்று யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்களோ இந்த டெஃபினேஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முப்பது டெஃபனேஷன் எழுதும்போது பயங்கர சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதே விஷயத்த வந்து கண்டினியூ பண்ணும்போது நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்து பயமாக இருக்கும் நம்ப டெஃபனேஷன் பார்த்து ஓ இவ்வளோனா படிக்கணுமா இத்தனைனா இப்போலாம் ஞாபகம் வச்சுக்கிறது இவ்வளோ இருக்கே இதில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அது வந்து நியாயமான விஷயந்தான் பட் ஆனால் அதை எதுக்காக நான் ஏன் இதை இப்போ இருக்கேன் இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந் பார்த்திங்கன்னா டாப்பிக்கை ஃபெமுலரைஸ் பண்ணுறது இந்த இம்பார்ட்டண்ட்டாக இந்த சீரியஸோட ஆஸ்பெக்டே வந்து சிலபஸில் இருக்க டாபிக் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் இது தான் அப்படின்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்கன்னு எங்களாம் ஓரியன்டேஷன் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க எங்கெங்கே இடத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போது நான் இந்த ஒன் வீக் வந்து நான் எடுத்துக்கிறது வந்து எதுக்குன்னா சிலபஸில் என்னென்ன டாப்பிக் இருக்குது அந்த கீழே என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் வருங்கிறதுக்கு நான் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன் சரி இது கேட்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் டீ கோடில் தான் சொல்லிட்டீங்களே அப்படின்னா நான் சிலபஸ் டீ கோடர் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எத்தனை பேர் அந்த சிலபஸ் டீ கோடர் எடுத்து இது கீழே என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா பார்த்துருக்கவே மாட்டிங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரிண்ட் அவுட் போட்டவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி அப்படி பிரிண்ட் அவுட் போட்டிருந்தாலும் இதே நம்ம கவர் பண்ண தானே போகிறோம் இது இதுக்கு தனியாக பார்த்துட்டு அதை பார்க்காமலே தான் இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் டாம் டாப்பிக்லாம் ஃபெமிலி ஆக மாட்டிங்க இதுதான் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் இருக்காது பட் ஆனால் இந்த மாதிரி டாப்பிக் மேக் பண்ணும்போது இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரலாம் வந்தால் இதை தான் நம்ம இன்ட்ரோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு அவேர்னஸ் வந்துடும் ஸோ அதை வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்காக தான் மேக் பண்ணுறேன் செகண்ட் அதே மாதிரி தான் சிலபஸ் டெப்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை முடிக்க முடியுமா முடிக்க முடியுமான்னு கொஷின் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இந்த ஒரு வாரத்தோட டெஃபினிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நான் முடி கொடுக்குறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே நீங்களே அசஸ் பண்ணிடலாம் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டூ மந்த்துக்கு முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நான் இங்கே பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு ஸோ இதுதான் ஒரு விஷயம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒன் வீக்கோட செஷனு ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் போர் அடிக்குந்தான் டென்ஷன் ஆகுந்தான் ஒரே டெஃபினேஷனாக எழுதுனாலுமே பட் ஆனால் இந்த ஒன் வீக் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் இருந்து இதே ஃபார்மேட்டில் கொண்டு போக மாட்டேன் டாபிக் வைஸ் தான் க கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பேஸ்க்காக தான் பண்ணுறனே தவிர இதே வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இதே பண்ணோன்னா கண்டிப்பாக அப்படி படிக்கவும் முடியாது அது படிக்கிறது சரியான முறையாக இருக்காது ஸோ இந்த ஒன் வீக் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை ஸ்பீட் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் வரும் இப்போ நிறைய பேர் வந்து மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் ஈஸி ஈஸின்னு சொல்லுவாங்க ஒரு சைடு இன்னொரு சைடு ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க கஷ்டம்னு சொல்கிறத பார்த்து என்ன பண்ணிங்கன்னா தொடாமல் பயந்துட்டு மெயின்ஸ் பக்கமே இது பண்ணாமல் இது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க தள்ளி போட்டே இருந்திருப்பீங்க இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு வேறு வழி இல்லை இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து குரூப் டூ மெயின்ஸ் தான் குரூப் ஒன் மெயின்ஸ் எல்லாம் வேக்கன்சி கம்மின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து குரூப் டூ மெயின்ஸே பார்ப்போம் ஃபுல் ஃப்ளெஜாக பார்ப்போம் நிறைய பேர் இறங்கியிருப்பீங்க இருந்தாலும் இப்போ ஒரு பயம் இருக்கும் முடிக்க முடியுமா முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதில் வந்து இதெல்லாம் இருக்குது இவ்வளோ விஷயம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அவேர்னஸ் மேக் பண்ணுறேன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மெயின்ஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு நாலு டாபிக் இருக்கா இல்லை ஒரு நாலு புக்கை படித்தோமா எழுதுனோமா போனோமான்னு இருக்குன்னு நினைப்பீங்க பட் ஆனால் மெயின்ஸுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் லெந்தி ப்ராசஸ்ஸு நான் அதை முடிஞ்சளவு உங்களுக்கு சுருக்கி சிம்பிளிஃபைடாக கொடுக்குறேன் பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தூரம் இருக்குது அதுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்குது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை யாரும் ஸ்கிப் பண்ண முடியாது நான் உங்களை வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னா உங்களோட டைமை மிச்சப்படுத்துகிறேனே தவிர ஃபுல் ஃப்ளெஜாக ஒருத்தரோட டைமை மிச்சப்படுத்தி நாளைக்கே இல்லை நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துலையோ உங்களை வந்து மெயின்ஸு ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம் யாருனாலையுமே முடியாது ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் டைம் தேவைப்படும் அந்த ப்ராசஸ் டைம் தான் இது ஸோ அதனால் போர் அடித்தாலும் பரவாயில்ல இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எழுதுங்க அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் டூன்ட்டு எழுதுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள்னு சொல்கிற ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஸ்டார்டிங்கில் என்ன ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்ட்ரகிள் ஆகும் ஆனால் ஒன்சே நீங்கள் ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு லைன் எழுதிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் எழுதிருவீங்க ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா ஸோ அதான் அவங்க கடைசி பாயின்னு சொல்லுங்க ஆன்சரை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இன்ட்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் இதுதான் நம்ம வந்து டாப்பிக்காக நம்ம படிக்கும் போதே நம்ம எழுதி வைப்போம் இல்லை அப்போ நம்ம படிச்சுக்கலாம் அப்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்ட்ரோக்குன்னு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் டெஃபனிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் எழுதி வச்சாலுமே அதை படிக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் படிப்போம் மெயினான பாயிண்ட் என்ன அந்த கீவேர்டு மட்டும் பார்த்துக்கலாம் கீவேர்டு மட்டும் பார்த்துக்கலான்னு கீவேர்டை மட்டும் பார்ப்போம் இப்போ நீங்கள் பேப்பரில் வந்து அது எழுதும்போது உங்களோட அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ள கண்டென்ட்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்ட்ரோ கரெக்டாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஏனாந்தோன்னான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ கம்மியாகும் அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு மார்க்குன்னே வச்சுக்கோங்களேன் முப்பத்தாறு கொஷின் முப்பத்தோரு மார்க்கு அதிலே காலியாயிரும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் இந்த இன்ட்ரோவை மாற்றவும் முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா டேட்டா சேஞ்ச் பண்ண முடியுமா கான்ஸ்டன்ட்டு தான் பட் ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மாற்றலாம் கொஷினுக்கு தகுந்த மாதிரி மாறும் நிறைய பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் ஆனால் டெஃபனிஷனும் இந்த டேட்டாவும் வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகாது மேக்சிமம் அந்த கொஷினுக்கு வந்து இது இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது அதனால் தான் இதை மேக் பண்ணுறேன் லெத்தார்ஜியாக இருக்காதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்குறதோட வேல்யூ தெரியாமலே இருக்கிறீங்க நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு டெஃபனிஷனுக்கும் நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குன்னு நீங்கள் சேர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ அதுக்காக உங்களை சேர்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை பட் ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நான் ஆல்ரெடி இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கிறனால இருந்தனால எனக்கு ஓரளவு இந்த இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு இங்கே போய் ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறது நான் எனக்கு தெரியறனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்குறேன் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ தமிழ் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு சில சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நான் ஆல்ரெடி இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணனாலே தமிழும் எனக்கு ஓரளவு தெரியுங்கிறதுனால என்னால் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுது ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வேறு இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்து வேணால் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இப்போ நான் கொடுத்த லெவலில் இத்தனை நாள் பண்ணது வந்து வேறு எங்கேயுமே கிடச்சிருக்காது ஸோ அதனால் வந்து கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இன்னொரு ட்ராபேக்கும் நான் பார்க்குறது வந்து ஆஸ்பரன்ஸ்கிட்ட ஒரு இதை வந்து வீடியோவை மேக் பண்ணால் பார்க்குறீங்க அதே விஷயத்த வந்து கண்டென்ட்டாக நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா படிக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காம இருக்கிறீங்க நான் ஏன் கண்டென்ட்டாக கொடுத்தேன்னா இந்த டெஃபனிஷன்லாம் நான் உட்காந்து பக்கம் பக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வியூஸ் போகும் பட் ஆனால் டைம் வேஸ்ட்டு அதே மாதிரி இழு இழுன்னு இழுக்கலாம் இப்போ நான் நினச்சேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நான் பத்து டெஃபினேஷன் கொடுக்குறேன் அதை மட்டும் பாரு படிங்க நான் டாபிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வெறும் பத்து பத்து டெஃபினேஷனாக வீடியோ மேக் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதத்தை இல்லை இல்லைன்னு இழுக்கலாம் பட் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா என்னோடய பர்பஸ் வந்து இதில் சில பேர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணாதவங்களை பற்றி நான் வரி பண்ணல ஃபாலோ பண்ணுறவங்க கிளியர் பண்ணணும் அவ்வளோதான் என்னோடய அப்ஜெக்டிவ் அதுவும் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கேனே தவிர சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு கொஷின் படித்தாலே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க இல்லை ஒரு நாலு விஷயம் எழுதி வச்சாலே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அவங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணல அவங்களுக்காக நான் கைடன்ஸ் கொடுக்கல கிளியர் பண்ணுறவங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ்லாம் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ இதோட பர்பஸ் இது தான் அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள் உங்களால் ஒரு டாப்பிக்கு மூணு லைன் படிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா இதே டாப்பிக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே ரெண்டு பேஜு மூணு பேஜ் கண்டென்ட் யாராவது ரெடி பண்ணி கொடுத்தனா நான் படித்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறீங்க எவ்வளோ க கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து கிராஜுவலாக தான் டெவலப் ஆகும் மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரிலியம்ஸ் மாதிரி கிடையாது சட்டனாக ஹை லெவல்லலாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது நீங்கள் ஒன் ஒரு வாரம் படித்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒவ்வொரு டாபிக் படிக்கிற மாதிரி படிக்கும்போதுமே நம்மளோட அந்த வெயிட்டேஜ் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும் பட் ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களோட டெவலப்மெண்ட்டே தெரியும் அது சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்தால் தான் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்காக எஃபர்ட் எடுக்காமல் இருக்க முடியாது அதனால் எழுதுங்க எழுதி ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நான் கொடுக்கறது வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்குறக்கு இதெல்லாம் சிம்பிளாக தெரியுது என்னென்னா மூணு லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மூணு லைன் தான் தலையெழுத்தே மாற்றுங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடித்தோடனே ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ சில பேர் வந்து விளையாட்டு இருந்தீங்கன்னா இதை வீடியோ பார்த்துட்டாவது கொஞ்சம் சின்சியராக இது பண்ணுங்கள் அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லா ரிசல்ட் வந்தோடனே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறீங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்கெல்லாம் ஒரு ரிசல்ட் வாங்குறாங்க அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க தான் கிளியர் பண்ணுறாங்கன்னு புலம்பிகிட்டு ஆனால் அவங்க வந்து சும்மா போய் இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டினாலேயே அவங்களுக்கு மார்க் போட்டு விட்றதில்ல அவங்க அதுக்கான எஃபர்ட் எடுக்கிறாங்க படிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் எஃபர்ட் எடுத்திங்கன்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ண போகிறீங்க ஸோ அதனால செல்ஃப் ப்ரிப்பேராக இருக்கிறீங்களா நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அவங்களையோடு பெட்டராகவே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களால கொடுக்க முடியும் அவுட்புட் கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் முடியும் எதுவுமே இல்லாமல் வெறும் மெட்டீரியல் மெட்டீரியல்னு சொல்லிவிட்டு சேர்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேலை கேட்காது இப்பவும் என்கிட்ட கேட்குறது வந்து இத்தனை விஷயம் செஞ்சிகிட்ருப்பேன் டேரெக்டாகவே இந்த இது போட்டாலுமே மெட்டீரியல் கேட்குறீங்க ஸோ அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா நான் இந்த ஆக்சுவலாக இந்த குரூப் டூ மெயின்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எவ்வளோவோ சரி இப்போ ஃபில்லிம்ஸுக்கு வீடியோ போட்டால் பயங்கர ரீச் ஆகும் ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்குற ஜாஸ்தி குரூப் ஒன் போடலாம் ஏன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் இதுவே நான் ஒட்டாங்கூடி போதும் எனக்கு வியூஸ் வேணும்னா நான் என்னென்னமோ பண்ணியிருப்பேன் பட் ஆனால் குரூப் டூ மெயின்ஸுக்கே எனக்கு ஃபுல் ஃப்ளாக செல்ப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கைட் பண்ணணும் அவங்கள கிளியர் பண்ண வைக்கணும் இந்த தாட்டி அப்படிங்கிறது தான் என்னோடய டோட்டல் மோட்டிவாக இருக்குது அதுக்கு தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது ரீச் ஆச்சின்னால் ரொம்ப சந்தோஷம் ரீச் ஆகலைனாலும் எனக்கு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதில் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ அதனால் அது பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முடிஞ்சளவு அதை யூஸ் பண்ணிக்கோங்க லெத்தாலஜியாக விட்டுறாதீங்க ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் தேங்க்யூ